கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு த்ரீ லைன்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும் கரெக்டாக எழுதிடணும் ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இன் கர்சி ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல்எம்என்ஓபிகூஆர்எஸ்டி யூ வி டபுள்யூ எக்ஸ் ஒய் இஸ்எட் இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இன் கேர்சிவில் இதுலேயும் கரெக்டாக அந்த லைன் ஃபாலோ பண்ணி எழுதுங்க இன் பிட்வீனில் டூ லைனில் எழுதுகிற லெட்டர்ஸும் இருக்கும் ஒரு சில லெட்டர்ஸ் டாப்பில் உள்ள ரெட் லைன் டச் பண்ணும் ஒரு சில லெட்டர் பாட்டமில் உள்ள ரெட் லைனை டச் பண்ணி வரும் எஃப் மட்டும் ஃபோர் லைனையும் டச் பண்ணி நம்ம எழுதணும் ஓகேவா குட் நெக்ஸ்ட் இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பேரண்ட்ஸ்ட ஒரு ரிகஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க ப்ரிண்ட் அவுட்டில் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணி கொடுக்குறதோ இல்லை நோட் பேப்பரில் எழு எழுதுறது கொஞ்சம் எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் அவங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த ம இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சிரமப்படாமல் எழுதுறதுக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்களும் வந்து அந்த பேப்பரை ஸ்கூலில் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக இங்கிலீஷ்க்கும் அப்படி தான் தமிழுக்கும் அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் எக்ஸாம் எழுத வைங்க தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ் ஓகே இப்போ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் ரைட் ஏ இசட் கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த டூ லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எழுதுறதுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும் சேர்த்து சேர்த்து எழுதாமல் கொஞ்சம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுட்டு நீங்கள் எழுதணும் லைன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீட்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன் ஏ டு இசட் கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு சிக்ஸ் மார்க்ஸ் ஓகேவா அடுத்த செகண்ட் என்ன செய்யணும்னா ஏ டு இசட் இன் கேர்சிவ்னு போட்டிருக்கேன் மேம் ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக தான் எழுதணும் நீங்கள் ஓப்பன் லெட்டர்ஸில் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது ஸோ ஏன்னா இனி அடுத்து எல்லாமே நம்ம கர்சிவில் தான் எழுதி பழக போகிறோங்கிறதுனால கர்சிவ் பேட்டர்லேயே ஸ்மால் லெட்டர்ஸ் இந்த ரென் இதை யூஸ் பண்ணி எழுதுங்க லைன் ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக எழுதுனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சிக்ஸ் மார்க்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஒன் இஸ் ஆர் ஆர் இஸ் இல்லைன்னா ஆர் இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு பார்த்து இந்த டேஷ் போட்டிருக்காங்க இல்லையா ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்காங்களா அதில் வந்து நீங்கள் எழுதணும் ஓகேவா இப்போது இஸ் எங்கே வரும் உங்களுக்கே தெரியும் ஒரு வேர்டு வந்து சிங்குலராக இருந்தால் அந்த இடத்துல நம்ம யூஸ் எழுதணும் அதே அதே வேர்ட் வந்து இப்போ கீழே லெக்ஸ் இருக்குது பார்த்தியா அதில் ஏன் ஆட் ஆகிருக்குல்ல அப்போ அந்த மாதிரி ஏன் ஆகி இருந்துச்சுன்னா அது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அந்த வேர்ட் அதுக்கு நீங்கள் ஏஆர்இஆர் யூஸ் பண்ணணும் ஓகேவா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மேம் ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இது வந்து ஆப்போசிட்ஸ் ஓகேவா இப்போது இங்கே பிக் பால் அது நேராக ஸ்மால் பால் வரைக்கும் ஒரு லைன் போடணும் டால் ஜிராஃப் ஷார்ட் மங்கி வரைக்கும் ஹாட் காஃபி கோல்டு ஐஸ்கிரீம் வரைக்கும் லைன் ட்ராப் பண்ணணும் குட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் இருக்கும் அது கரெக்டான ப்ரிப்போசிஷன் வேர்டை நீங்கள் என்ன செய்யணும் டிக் பண்ணணும் அது பக்கத்தில் எப்படி டிக் பண்ணணும் ஓகேவா ஓகே குட் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திஸ் தேட் திஸ் தேட் சென்டென்சஸ்ஸு இப்போ பிக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் மேம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் மட்டும்தான் இருக்குது அந்த ஸ்லிப்பிங் லைன் இங்கே ஒன் நம்பர் ஒன் இருக்கா அதுக்கு நேராக ஒரு ஸ்லிப்பிங் லைன் இருக்குது அதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கணும் திஸ் இருக்குது தேட் இருக்குது ஓகேவா இப்போ இந்த பிக்சர் எங்கே இருக்குது நமக்கு நியர்பைல இருக்கா ஃபார் வேவில் இருக்கா இந்த டேப் பிக்சர் எங்கேம்மா இருக்குது ஃபார்வேல இருக்குது ஃபார் வேவில் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் திஸ் யூஸ் பண்ணணுமா தேட் யூஸ் பண்ணணுமா தேட் வெரி குட் டி ஹைச் ஏடி தேட் இந்த இடத்துல எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாங்க கேட் இருக்குது இந்த கேட் வந்து நமக்கு நியர்பைல இருக்கா ஃபார்வேவில் இருக்கா நியர்பைல இருக்குது அப்போ நியர்பைல இருந்துச்சு அப்படின்னா இந்த டேஸில் என்ன எழுதணும் டிஹைச் ஐஎஸ் திஸ் டிஹைச் ஐஎஸ் திஸ் மட்டும் எழுதணும் ஓகேவா திஸ் இஸ் அ கேட் ஓகே இப்போ இந்த நெட் எங்கே இருக்குது நமக்கு நியர்பைல இருக்கா ஃபார்வேவில் இருக்கா ஃபார்வேவில் இருக்குது அப்போ இங்கே என்ன எழுதணும் தட் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு சிக்ஸ் மார்க்ஸ் கிடைக்கும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங் இன்னொரு த மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் ரீட் பண்ண தெரியும் நம்ம படிச்சிருக்கோம் படிச்சுருக்கோம் ஹச்ஏபிபிஒய் ஹேப்பி ஹாப்பியோட ஆப்போசிட் என்னதுமா சேட் எஸ்ஏடி சேட் அது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து எஃப்ஏஎஸ்டி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டோட ஆப்போசிட் என்னது ஸ்லோ எஸ்எல் ஓடபிள்யூ ஸ்லோ வெரி குட் அது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஐஎன்இன் இன் இன்னோட ஆப்போசிட் என்னது அவுட் ஓயூடி அவுட் இன்னோட ஆப்போசிட் என்னதுமா ஓயூடி அவுட் அது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் த த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்னா இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோம் அந்த வேர்டோட என்ன இங்கே ஒரு என்ன கொடுத்துருக்கோம் ஒரு க்ளூ கொடுத்துருக்கோமா கே கேவுன்னு ஒரு குழு இருக்குது அந்த க்ளூவில் என்ன வேர்டுன்னு பார்க்கணும் அந்த க்ளூக்கு உண்டான வேட் பார்த்தோன்னா அந்த வேர்டு என்ன வரும் இங்கே கே கேவுனா என்னது அனிமல்ஸ் இருக்கிற இடம் அதுக்கு பேர் வந்து டென் டிஇஎன் டென் ஸோ இந்த இடத்துல என்ன எழுதணும் இ எழுதணும் இந்த இடத்துல என்னம்மா எழுதணும் இ எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து அ பெட் அ பெட் ஓகேவா பெட் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா டாகு கேட்டு இதெல்லாம் பெட் அனிமல்ஸ் தான் பட் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் சிஏடி கேட் சரியா அப்போது இங்கே சி இருக்குது அந்த ஸ்லீப்பிங் லைனில் நீங்கள் என்ன எழுதணும் ஏ எழுதணும் அந்த ஸ்லீப்பிங் லைனில் என்ன எழுதணும் ஏ எழுதணும் ஓகே அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் டாப் கவரிங் மேலேருந்து இருந்து கவர் பண்ணுறது எதை வச்சு கவர் பண்ணுவோம் லிட் வச்சு கவர் பண்ணுவோம் கரெக்டாக அப்போது அந்த எழு பக்கத்தில் இருக்கிற ஸ்லீப்பிங் லைன் என்ன எழுதணும் ஐ எழுதணும் என்ன எழுதணும் ஐ எழுதணும் வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அந்த வேர்டை ரீட் பண்ணிக்கோங்க கேஐடி கிட் ஓகேவா இங்கே த்ரீ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ வேர்ட்ஸில் எது கேஐடி கிட் அதை சர்க்கிள் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க எம்இஎன் மென்னுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே அதே மாதிரி எம்இஎன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த எம்இஎன் அப்படிங்கிற வேர்டை சர்க்கிள் பண்ணணும் தேர்டு ஒன் வந்து டேட் டிஏடி டேட் அப்போது அதே மாதிரி டிஏடி டேட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்கா வெரி குட் அதை வந்து சர்க்கிள் பண்ணணும் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் இந்த சேம் வேர்ட்ஸ் உங்களுக்கு வராது மேம் எக்ஸாமுக்கு வந்து வேறு வேறு வேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன் இங்கே இந்த சைடில் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி வேர்ட் அதுக்கு நேராக இருக்கிற வே த்ரீ வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம் அதில் உள்ள கரெக்டான வேர்ட்ஸை நீங்கள் என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணணும் இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஷின்க்கு உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பேக்ஸ் பேக்ஸ் நியர்பையில் இருக்கா ஃபார்வேயில் இருக்கா நியர்பையில் இருக்கு ஓகே ஒன் பேக் இருக்கா மோர் பேக் இருக்கா மோர் தென் ஒன் ஒன்றை விட அதிகமாக இருக்குது இல்லையா அப்போது இங்கே நம்ம என்ன எழுதணும் டிஹெச் இஎஸ்இ தீஸ் எழுதணுமா ஓஎஸ்இ தோஸ் எழுதணுமா டிஹெச் இஎஸ்இ தீஸ் தான் எழுதணும் என்ன எழுதணும் டிஹைச் இஎஸ்இ தீஸ் எழுதணும் அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள் கேப்ஸ் இருக்குது கேப் வந்து நியர்பையில் இருக்கா அவேல இருக்கா அவேல இருக்குது அப்போது நம்ம என்ன செய்யணும் டிஹெச் ஓஎஸ்இ தோஸ் எழுதணும் டிஹைச் ஓஎஸ்இ தோஸ் தோஸ் ஆர் கேப்ஸ் அதே மாதிரி தான் இந்த பின்ஸும் ஃபாரவேல இருக்குது அதுக்கு நம்ம என்ன எழுதணும் டிஹைச் ஓஎஸ்இ தோஸ் தான் எழுதணும் சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே வேர்ட்ஸ் இருக்குது பிஐஎன் பின் பின்னுக்கு நேராக லைன் ட்ரா பண்ணணும் என்ஐபி நிப் நிப்புக்கு நேராக அந்த எங்கே வேர்டு இருக்கோ அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணி லைன் ட்ரா பண்ணணும் நெக்ஸ்ட் டென் அடுத்து இது என்னது கேன் வெரி குட் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த பிக்சர்ஸையும் அந்த வேர்ட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்